இப்போது நாம் குமரி என்ற பெயர் உருவான விதத்தை காண்போம். குமரி கண்டமெல்லாம் நாவல் மரமே ஆக்கிரமித்திருந்தது என்ற அசட்டுத்தனமான சிந்தனையைப் போலவே குமரிக்கண்டம் முழுவதும் குமரி என்று அழைக்கப்படும் கற்றாழை ஆக்கிரமித்து வளர்ந்திருந்ததாகவும், அதனால் அந்த கண்டத்திற்கு குமரிக்கண்டம் என்ற பெயர் வந்தது என்ற இன்னும் ஒரு அசட்டுத்தனமான சிந்தனையும் இங்கு உண்டு. ஐயோகோ, உண்மையில் குமரி என்ற சொல்லுக்கு இளமை என்ற பெயருள்ளதால் தான் மனிதரின் இளமையை காக்க உதவும் கற்றாழைக்கு குமரி என்ற கூடுதல் பெயர் சூட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூலிகைக்கு சாகாமை அருளும் மூலிகை என்ற சொல் வழக்கும் உண்டு. எனவே குமரிக்கண்டத்திற்கு கற்றாழையினால் பெயர் உண்டாகவில்லை. எப்படியெல்லாம் அசட்டுத்தனமாக சிந்திக்கின்றனர் பாருங்கள். ஒரு கண்டம் முழுவதும் ஒரே மூலிகை ஆக்கிரமித்து வளர வாய்ப்புள்ளதா? வேறு சில இலக்கியங்கள் குமரிக்கண்டத்தில் 49 நாடுகள் இருந்ததாகவும், அவற்றில் சில தென்னையின் பெயரால் அழைக்கப்பட்டனவென்றும் வேறு சில பனையின் பெயரால் அழைக்கப்பட்டனவென்றும் சொல்கின்றன. எனவே குமரி என்பது கற்றாழையால் வந்த பெயர் அல்ல. ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஒரு வரலாறு உள்ளதால் குமரி என்ற பெயருக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்க வேண்டும். இயற்கை பேரிடரால் குமரி நீரில் மூழ்கிய செய்தியை நாம் அறிவோம். பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த நீரூழியில் மாண்டு போயினர். இந்த சோகமயமானதும் அசாத்தியமானதுமான ஒரு வரலாறு நினைவு கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமல்லவா? அப்படி அழிந்து போன ஒரு கண்டத்திற்கு அந்த நிகழ்வை தக்கவைக்கும் ஒரு பட்டப்பெயர் சூட்டப்பட்டிருக்க வேண்டுமல்லவா? நிச்சயமாக பெருந்திரளான மக்கள் கும்பலாய் மரித்தார்கள் என்பதுதானே இங்கு நாம் காலத்தால் நினைவு கொள்ள வேண்டிய செய்தி. கும்பலாய் மரித்த கண்டம், குமரிக்கண்டம். எனவே குமரிக்கண்டம் என்ற பெயர் பெருந்திரளான மக்கள் கும்பலாய் மரித்த கண்டம் என்ற வரலாற்றை தக்கவைத்துள்ள பெயர். குமரி என்ற இந்த பெயரை சூட்டியவர் யார்? யாரோ ஒருவர் சூட்டியிருக்க வேண்டுமல்லவா? அது யார் என்று பார்ப்போம். கொஞ்ச நாட்களாக முருகன் இலங்கையில் பிறந்தவர் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் சீனாவிலும் மேற்குலகிலும் முருகன் ராகனாக அறியப்படுகிறார் என்ற விடயத்தை நான் ஆய்வு செய்து வெளியிட்ட போதுதான், முருகன் இலங்கைக்காரர் அல்ல என்றும் அவர் நீரூழியில் தப்பி பிழைத்தவர்களை அழைத்து கொண்டு இலங்கையில் வந்து குடியேறியவர் என்றும் உணர்ந்தேன். இந்த கருத்து மாற்றத்திற்கான காரணம் சீனாவில் ராகனை கடலின் தெய்வமாகவும் வெள்ளத்திலிருந்து மக்களை காத்ததாகவும் கருதுகின்றனர். ஆதி மத்திய கிழக்கு நாடுகளிலும் தியாமத் என்பது கடல் ராகன் என்று அறியப்படுகிறது. ஆனால் மர்துக்காகிய முருகனின் வரலாற்றின்படி தியாமத்தும் முருகனே என்று நிறுவியுள்ளேன். இந்த செய்திகளின் மூலமாக முருகன் குமரிக்கண்டத்தைச் சேர்ந்தவர் என்றும், அவர் தனது மக்களை நீரூழியிலிருந்து காத்து அழைத்து வந்து இலங்கையில் குடியேறியவர் என்றும் உறுதி செய்ய முடிகிறது. எனவே முருகனின் மூதாதையர்களே நீரூழியில் அழிந்தனர். எனவே நாவலந்தீவுக்கு முருகனே குமரி என்ற பெயரை சூட்டினார் என்பதோடு அல்லாமல், கும்பலாய் மரித்த மக்களின் வம்சாவளி என்ற பொருளில் தன்னையே குமரன் என்றும் அழைத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் தன்னை குமரன் என்று அழைத்து கொண்டதோடு அல்லாமல், சக ஆண்களையும் குமரன் என்றும் சக பெண்களையும் குமரி என்றும் அழைத்தார். இப்படி ஆண்களை குமரன் என்றும் பெண்களை குமரி என்றும் அழைக்கும் பாரம்பரியம் இன்றும் திருமணச் சடங்குகளில் நிலைத்திருக்கிறது. திருமண ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் போது மணமகனை குமரன் என்ற பட்டத்தாலும் மணமகளை குமரி என்ற பட்டத்தாலும் அழைப்பது இன்று வரை தொடர்கிறது. இன்றும் நிலைத்திருக்கும் இந்த ஒரே வழமையால் இந்த பட்டங்கள் திருமணச் சடங்கோடு மட்டும் தொடர்பு கொண்டுள்ளன. இந்த பட்டங்கள் வழமையாக மணமகனுக்கும் மணமகளுக்கும் வழங்கப்பட்டதால் குமரன், குமரி என்ற சொற்கள் இளைஞர் என்றே பிற்காலத்தில் பொருள் கொள்ளப்பட்டன. உண்மையில் குமரன், குமரி என்ற சொற்கள் இளம் ஆண் என்றோ இளம் பெண் என்றோ சூட்டப்படவில்லை. மாறாக நீரூடியில் கும்பலாய் மறித்த மக்களின் வம்சாவளிகள் என்ற பொருளிலேயே சூட்டப்பட்டன. கால ஓட்டத்தில் சொற்கள் எப்படியெல்லாம் பொருள் மாற்றம் கொள்கின்றன என்று பாருங்கள். இதன் அடிப்படையில்தான் முருகன் பாலகன் என்றும் பாலன் என்றும் அழைக்கப்பட்டார். அதன் அடிப்படையிலேயே திருப்பதி முருகனும் பாலாஜி என்று அழைக்கப்படுகிறார். சிவன், முருகன், இந்திரன், கிருஷ்ணன், திருமால் எனும் விஷ்ணு, ஐயப்பன் ஆகிய கடவுளர்களில் முருகன் மட்டுமே குமரன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதிலிருந்து நாவலந்தீவிற்கு குமரி என்ற பெயரை சூட்டியவர் முருகனே என்பது விளங்கும்.